நம்பி தானடா வந்தேன். நாசம் பண்ணிட்டீங்களே. என்னடி அத்தனையுமே நடிக்கிற, கூட்டணும் வந்தல்ல. ஐயோ ஜபார், இந்த விஷயம் மட்டும் வெளில தெரிஞ்சிச்சு உன் வீடியோ வேர்ல்டு ஃபுல்லாக வைரல் ஆகும் பார்த்துக்கோ. பாட்டி நம்ம கையில, அவங்களோட பலவீனம் தானா நம்ம பலமே. யாரு மச்சான், இனிமே ரெண்டு வச்சுக்கலாம்டா. ஒருத்தி எல்லாம் கூட்டு வந்தா பத்தல மச்சான், நம்ம போதையா இருக்குடா மச்சான். அவங்க அப்ப எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுப்பான், ஆனா இந்த விஷயத்த வாங்கி கொடுக்க முடியுமா? என்னதான் காசு கொடுத்து போனாலும் தூக்கிட்டு வந்த அணு அணுவா ருசிக்கிற சுகம் இருக்கே. காசு கொடுத்து போயிருந்தா கூட எத்தனை பெட்ட போயிருந்தான்னு யாருக்கு தெரியும்? இதெல்லாம் ஃப்ரெஷ் புது பீஸ் புரியுதா? கூப்பிட்டோன்னே வந்துட்டா மத்திட, அதுலே தெரியவனா நம்மளை வீட ரொம்ப ஆர்வமாக அதில் இருக்கா அப்படின்னு. அவெல்லாம் தேவடியாடா. அவங்கள கத்த விட்டு அடித்து அவங்க கையாலேயே ட்ரெஸ்ஸை அவுத்து எல்லாம் வேற சுகண்டா. இல்லை மச்சான், என்ன மச்சான் அடுத்த பாட்டியா? ஆமாண்டா, ஒரு வாரமாக ப்ராக்கெட் போட்டுட்ருக்கேன், நாளைக்கு வந்துடும். ஃபோட்டோ பார்க்குறியடா? ஹே, அப்புறம் இன்ட்ரெஸ்டே போயிருண்டா, நாளைக்கு வரட்டும், தேவையால வச்சு செஞ்சுக்கலாம். ஹலோ சொல்டா. ஏய் எங்கடா இருக்க, பார்ட்டி வந்துட போதுடா. ஏய் இங்கே ஒரு செம ஃபீல் ஒன்று மாட்டிருக்கடா, ட்ரை பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் ஆரம்பிங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபிகரா? ஆமாம். சீக்கிரம் வந்துடுடா, பார்ட்டி மயங்கிற போது. டேய் மயங்காம போத்துக்கடா, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்டா. சரி உடனே கிளம்பி வா. என்ன ஏன்டா ரூம்குள்ளே கூப்பிடுற? ஏய் சும்மா ரூமுக்கு வாடி, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். டேய் என்ன விட்டுட்டு நீ எங்கடா போற? டேய் டேய் மச்சான் பேசி வந்துருச்சுரா. அண்ணா 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 அடிக்காதீங்க அண்ணா, நான் வலிக்குதுண்ணா அண்ணா, ப்ளீஸ்ண்ணா, நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணுண்ணா அண்ணா, நான் வலிக்குதுண்ணா அண்ணா, ப்ளீஸ்ண்ணா, நானும் உங்கள் தங்கச்சி மாதிரி தானண்ணா அண்ணா, ஏன்னா அப்படி பண்ணுறீங்க அண்ணா அண்ணா, வலிக்குதுண்ணா. என்னடா ஆரம்பிச்சாச்சா? ஏய் நான் முடிச்சுட்டே வந்துட்டேன்டா. எப்போ யார் போயிருக்கா? ஏய் நான் ஊர்றா. என்னடா முடிஞ்சிச்சா? அதெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு. ஏய் நீங்கள் போங்கடா, நான் ஃபஸ்ட்டு மூடு எதி. மச்சான் நான் செம மூடில் இருக்கேன்டா, நான் போயிட்டு வரேன்டா. மச்சான் மேட்ரு இன்னும் தாங்கும் போலடா.
பழைய சொறு கிடைச்சாலே பிரிச்சு மேய்வேன். சிக்கன் பிசை கிடைச்சிருக்கு. எவ்வளோ கேவலமா இருக்கும் இந்த சமுதாயத்தை. நம்ம பண்ற தப்புக்கெல்லாம் பலம்னு நினைச்சிட்டு இந்த சமுதாயத்துல தான் நம்ம குடும்பம் வாழுதுங்கிறத மறந்துடுறோம். என் தங்கச்சிய எல்லாருக்கும் இரையாக்கி நானும் திங்க பார்த்துட்டேன். வேதனையும் தனக்கு வந்தாதான் தெரியும். இனி இங்க மாம்பழங்கிற அடையாளத்தை வச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை.